சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரம்பதே பொய்மையே பேசி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே எம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து இந்த நாயடையின் கனவிலும் நனவிலும் தொழுது நித்தம் நித்தம் பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு எங்களுடைய குருநாதருடைய மலரடிகளை பணிந்தேத்தி அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் நல்ல ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 1/1/2021 முதல் 31/1/2021 முடிய நடைபெற இருக்கின்ற ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதம் மிதுன ராசிக்கு எப்படி சாமி இருக்கும், மிதுன ராசிக்கான ஜனவரி மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான ராசி பலனை காண்போமாக. மிதுன ராசி அன்பர்களே, இந்த முதல்ல உங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஜெய் வாராகி. மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கறதுக்கு முன்னதாக கடந்த மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், இரண்டு மாதங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் சாமி சொல்றது கரெக்ட் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வருவீங்க. ஏன்னாக்கா பொதுவாகவே யூடியூப்லயோ சேனல்லையோ திறந்தோம்னாக்கா மிதுன ராசி அன்பர்களை பற்றி அவ்வளவா யாரும் கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. யாரை பார்த்தாலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ராஜயோகம் வருது, அந்த யோகம் வருது, அனபா யோகம் வருது, கஜகேசரி யோகம் வருது, யோகத்தை சொல்லியே உங்களை வந்து சோம்பேறிகள் ஆக்கி விட்டார்கள். ரொம்ப நேரம் என்ன இருக்கு, நீங்க சாதிக்க போறீங்க, ஜெயிக்க போறீங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி உண்மைகளை அங்க உங்களை தெரிஞ்சுக்கவே விடாம நீங்க அதையே நம்பியிருக்கும்படியாக ஆகிவிட்டது. இன்னும் கூட நான் நேரடியா சொல்லணும்னு சொன்னாக்கா மிதுன ராசி அன்பர்களை பற்றி இன்னும் சரியாக யாரும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்ட் சாமி, உண்மை இதுதான். எங்களுடைய மிதுன ராசி அன்பர்களுடைய சிரமம் என்னங்கிறது எனக்கு தெரியும். அதிலும் குறிப்பாக கடைசியா இந்த இரண்டு வருஷமா மிதுனராசி அன்பர்கள் என்னென்ன மாதிரியான சிரமங்கள் பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு குடும்பத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கும், தொழில என்ன மாதிரியான இழப்புகள் வந்திருக்கும், அதே போல முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன ப்ராப்ளம் வந்திருக்கும், சொசைட்டியில சமுதாயத்துல என்ன ப்ராப்ளம் வந்திருக்கும், எந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர்கள் சந்தித்திருப்பார்கள், இதையெல்லாம் மிதுன ராசி அன்பர்களை பற்றி ஓரளவுக்கு நன்றாக என்னால் உணர முடியும். அதனாலதான் சொல்றேன், கடந்த காலங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகுந்த பரீட்சைக்கான எக்ஸாமுக்கான காலமாக இருந்தது. தினந்தோறும் ஒரு பரீட்சை வச்சார் சாமி, அன்றாடம் ஒரு எக்ஸாம். இன்னைக்கு என்ன எக்ஸாம்னே தெரியாம பரீட்சை எழுத வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். நீங்க இப்ப தமிழுக்கு படிச்சுட்டு போனா அங்க மேக்ஸ் கேட்பாங்க, சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமாக உங்களுக்கு எதிர்பார்ப்புகள், எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது இருந்திருக்கும். கரெக்டா இல்லையா? அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களே, இப்பதான் உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது நாள் வரையில் உங்க ராசியில் இருந்து வந்த ராகு பகவான் இப்பொழுதுதான் என்ன பண்ணி இருக்காருங்க, அங்கிருந்து வெளியில வந்திருக்கிறாரு. ராகு பகவான் அங்கே என்னைக்கு கடக ராசிக்கு வந்தாரோ, உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு எப்ப வந்து ராகு பகவான் வந்தாரோ, இரண்டுக்கும் ஜென்மத்துக்கும் வந்த போதே அந்த 3 வருடங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு சோதனையான காலமாக அமைந்தது. ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்திருக்கும், ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும், ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுத்த பணம் பைனான்ஸ் சம்பந்தப்பட்டவங்களை எத்தனையோ கூடிலாம் கொடுத்துட்டு வாங்க முடியாம இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆனா எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கி வச்சிருக்காங்க, அவங்களுடைய டாக்குமெண்ட் பூரா இருக்கு, ஆனா பணம் வருமா? உங்க பணத்தை நீங்க வேடிக்கை தான் பாக்கலாம். என் பணம் அவங்கள்ட்ட இவ்வளவு இருக்க சாமி, இவர்கிட்ட இவ்வளவு இருக்க சாமி, இவர்கிட்ட இவ்வளவு இருக்க சாமி அப்படின்னு நீங்க எழுதி காமிக்கலாம், வாயால பேசலாம், அடையாளம் காமிக்கலாம், உங்களால அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அங்கதான் இல்லை, உண்மையா இல்லையா?
அப்போ இந்த சாமி எல்லாமே கரெக்டா சொல்றீங்க, ஆனால் இது எப்ப மாறும்? கரெக்டா சொன்னா போற சாமி எனக்கு அதுல இருந்து வெளியில கொண்டு வாங்க. அதுல இருந்து நான் எப்படி இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளிவருவது? இதுல இருந்து என்னை காப்பாத்தி கொடுங்க சாமி அப்படின்னாக்கா, மிதுன ராசி என்பர்களே, அந்த மாதிரி கடந்த காலங்கள் மிகுந்த இடர்பாடுகளை எல்லாம் அனுபவ பாடங்களை எல்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனால் மிதுன ராசி என்பர்களே, பிறக்கின்ற இந்த புத்தாண்டு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமைகிறது. நல்ல விஷயங்களையும் நல்ல ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய மாதமாக, அதிலும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மாதமாக அமைகிறது மிதுன ராசி நேயர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல தொழில்துறை, தொழில்னா பெரிய தொழிற்சாலைகளோ அது மட்டும் இல்லைங்க, எந்த நீங்க எந்த வேலை செய்தாலும், நீங்க எந்த தொழில் செய்யறீங்களோ அது உங்களுக்கு பல சிறு தொழிலாக இருக்கலாம், பெருந்தொழிலாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், பெரிய தொழிற்சாலைகளாக இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், இப்படி நீங்க எந்த நிலையில், ஜுவல்லர்ஸா இருக்கலாம், டெக்ஸ்டைலா இருக்கலாம், டிராவல்ஸா இருக்கலாம், விவசாயமா இருக்கலாம், விவசாயம் சார்ந்த தொழிலாக இருக்கலாம், இப்படி நீங்க எந்த தொழில் செய்பவர் ஆனாலும், எந்த தொழில் செய்பவர் ஆனாலும், தொழில் துறையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். ஜனவரி மாதம் தொழில் துறைக்கு கை கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே, நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வர்த்தகம் அதிகரிக்கும், வர்த்தகம் சார்ந்த வெளி தொடர்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர்கள் வந்து சேரும், வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும், வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்களுக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வெளியிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய ஆர்டர்கள், ஒரு அவர் பெரிய நிறுவனம் வச்சிருக்க சாமி, ஒரு சில சின்ன கம்பெனி வச்சிருக்க சாமி, இந்த கம்பெனியுடைய ஆர்டர் எனக்கு கிடைச்சாலே போறேன், என் கம்பெனி நான் சக்சஸ்ஃபுல்லா இந்த மாதம் முழுவதுமே நான் வந்து ஓட்டிடுவேன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் துறையை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். வர்த்தகம் அதிகரிக்கும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. தொழில் துறையின் முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லியிருக்கேன், வருமானம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன், நித்தம் நிரந்தரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரங்கள் இன்க்ரீஸ் ஆகும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், பண தட்டுப்பாடுகள் நீங்கும். இப்போ மிதுன ராசி என்பவர்கள்லாம் ஒரு பெரிய கேள்வி கேட்பாப்ப, பண தட்டுப்பாடு நீங்கும்னு சொல்லிட்டா எனக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுமா சாமினா? அதுதான் கிடையாது. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சாமி, பண வரவு அதிகரிக்கும்னா என்னுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னா அதுதான் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் ரொம்ப அதிகம். ஒரு சில மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை உடல்நிலை ஆரோக்கியத்தில் கூட உங்களுக்கு குறைவு ஏற்பட்டிருக்கலாம், அதுக்காக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட நீங்க நிறைய செய்திருப்பீர்கள். மெடிக்கல் நினைச்சே பார்க்காத அளவுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நீங்க செஞ்சிருப்பீங்க, சாதாரண ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அதிகமான செலவு பண்ணியிருப்பீங்க. அப்ப பணம் வந்து உங்களுக்கு எப்படிலாம் விரயமா இருக்கும்னா, ராகு கடகத்தில் இருக்கும்போது மொத்தமாக அதிகமாக கொண்டு வந்து கொடுத்துட்டு இங்க மிதுனத்தொட்டு போகும்போது மொத்தத்தையும் பிடிங்கிட்டு போயிருப்பாரு. இதுதான் ராகுவுடைய காரகத்துவம். அப்ப மிதுன ராசி என்பர்களை இந்த விஷயத்துல நம்ம இந்த ராகுவோட மேட்ச் பண்ணி பார்த்தாலே மிதுன ராசி என்பதற்கான பலனை நம்மளால சொல்ல முடியும், எளிமையாக சொல்ல முடியும். இப்படி வர்த்தகத்தை பொறுத்தவரையில், தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் தொழில்துறை நன்றாக இருக்கும். கடன் பிரச்சனை இருக்குமே, ஆனால் ஒரு தொடர்ந்து கட்ட முடியல, என்னால் இஎம்ஐ கட்ட முடியல சாமி, வாடகை கடன் வாடகை கொடுக்க முடியல, கம்பெனிக்கான வாடகை கொடுக்க முடியல, அந்த மாதிரி இஎஸ்ஐ பே பண்ண முடியல, நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட வராங்க. அந்த மாதிரி கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குமே ஆனால் இந்த மாதம் ஜனவரி மாதம், இந்த மாதம்னு இல்லைங்க, இனிமே வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே படிப்படியா முன்னேற்றத்திற்கான மாதங்களாக அமையும். இது நிச்சயமா ஒரு 80% மிதுன ராசி என்பவர்களுக்கு, தொழில்துறை செய்யக்கூடியவர்களுக்கு பொருந்தும். அதுலயும் நான் சிரமப்படுறேன் சாமி அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா, அது அந்த 20% யாருன்னு கேட்டீங்கனாக்கா, நேரமும் நல்லா இருந்தாலுமே கூட அவர்களுடைய ஜாதகம் பேடா இருந்திருக்கும். உங்களுடைய பர்த் சார்ட் பிரகாரம் அந்த கோச்சாரங்கள், அப்போ நடக்கக்கூடிய தசாபத்திகள், 6-8 சம்பந்தப்பட்ட தசாபத்தி நடக்கலாம், பாதகாதிபதியுடைய தசாபத்தி நடக்கலாம், மார்காதிபதியுடைய தசாபத்தி நடக்கலாம், இல்ல மறைவுஸ்தான அதிபதியுடைய தசாபத்தி நடக்கலாம். இதனால வேண்டுமானாலும் உங்களுக்கு பலன் இல்லாம போகலாமே தவிர, ஆனால் 80% மிதுன ராசி என்பவர்களுக்கு சிறப்பானதாகத்தான் இருக்கும். சாமி அந்த 20 நான் ஒருத்தம் சாமி, நான் என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, அதுக்கு உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை தான் பார்க்கணும். அப்ப அதுக்குதான் என்ன ரெமடிங்கிறத நம்ம அங்க வந்து எடுக்கணும்.
சோ ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழில் துறை வர்த்தகம் நன்றாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு பொறுத்தவரையில் தனியார் வேலை ஆனாலும் சரிதான், அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான், அல்லது அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆனாலும் சரிதான். அரசாங்கம் சார்ந்த தொழில் சொல்றது ஒரு பெரிய ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து பண்றது, ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றது, ஒரு அந்த டிரைனேஜ் கான்ட்ராக்ட் பண்றது, அது மூடுற சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட், அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க நம்பி டெண்டர் எடுத்து அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கு எல்லாம் பிரஷர் அதிகமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும், நீங்கள் வேலை செய்ய வேண்டிய நேரம் அதிகரிக்கும், அதிகமான எக்ஸ்ட்ரா நேரம் நீங்க வேலை செய்யற மாதிரி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ராசியாதிபதி அந்த மாதிரி காரணத்துல போய் அமைஞ்சிருக்கு. கிரக அமைப்புகள் அப்படி இருக்கு. 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 5 மணிக்கு வரக்கூடியவங்க காலை 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வேலை பளு அதிகரிக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கு. அதே போல அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு உயர்ந்த ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய 6-8 மாதங்களில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால இப்பொழுது ஜாதகம் என்பது, ஜோதிடம் என்பது, நம்முடைய சாஸ்திரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய சாஸ்திரம், உயர்ந்த சாஸ்திரம் நம்முடைய இந்து தர்மம். அப்போ அதை வச்சுதான் நம்ம இத்தனை விஷயங்களை நம்ம உங்களுக்கு எடுத்து சொல்றோம். அப்போ அரசாங்கத்துல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடியவர்கள், பொறுப்பா கையெழுத்து போடக்கூடியவங்க, அடுத்து 8 மாதம் கழிச்சு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால கொஞ்சம் உங்களுடைய வேலை பளு சுமை அதிகரிக்கும். அதுதான் நான் சூட்சமா ரகசியமா மறைமுகமா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இதனால மறைக்க முடியல, ஓப்பனா நேரடியாவே உங்கள்ட்ட எடுத்து சொல்லிட்டேன். அப்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அந்த அரசாங்க வேலைக்காகவோ தனியார் வேலைக்காகவோ முதலீடு செய்வதாக இருந்தால் இப்பொழுது தேவையில்லை. நான் பணம் கட்டுற சாமி, ஒரு வெளிநாட்டுக்காக பணம் கட்டுறேன், அல்லது வெளிநாடு போறதுக்காக பணம் கட்டுறேன், தனியார் வேலைக்காக பணம் கட்டுறேன், அரசாங்க வேலைக்காக பணம் கட்டுறேன், நான் முதலீடுக்கான காலம் மிதுனராசிக்கு இந்த மாதம் இல்லை, கேட்காம முதலீடு செய்ய வேண்டாம். அதை கேட்டு ஒரு முறை ஹாரோஸ்கோப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க முதலீடு செய்து கொள்வதுதான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். முதலீடு விஷயத்தில் கவனம் தேவை. சரி, அதெல்லாம் எதுவுமே இல்லை சாமி, படிச்சுட்டு சும்மா இருக்க எனக்கு வேலை கிடைக்குமா? நான் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், நான் ஹெச்ஆர் இந்த மாதிரி உங்களுக்கு படிச்ச படிப்புக்கு சம்பந்த வேலை கிடைக்குமா? நான் நிச்சயமாக மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் வேலை வாய்ப்புக்கான மாதமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, அதே போல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டிலே தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எல்லார் யாருமே மிதுன ராசி அன்பர்களை பத்தி சரியா கணிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன். எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னே சொல்லிட்டு போயிட்டாங்க. யாருமே அவங்களுடைய உண்மையான சூழ்நிலையை யாருமே மனசுல புரிஞ்சிக்கல அப்படிங்கிறத ஆரம்பத்திலே பதிவு பண்ணேன். அப்படி சொல்கின்ற பொழுது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு அங்கே இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கும், வேலையில சிரமங்கள் இருந்திருக்கும், தேவையில்லாத வம்பு வடக்கு ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்கும். பஞ்சாயத்து, நம்ம ஊர்ல பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, மெயில போட்டு பஞ்சாயத்து பண்ணுவாங்க, ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க, கேட்டா டிஸ்கஷன் சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் அங்க வந்து இருந்திருக்கும். அதே போல தொழில உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகள் இருந்திருக்கலாம், கூட இருக்கிறவங்களே எதிரிகளாக மாறியிருக்கலாம், வேலை செய்யக்கூடியவங்களே எதிரிகளாக மாறியிருக்கலாம், இந்த மாதிரி இடமாற்றங்கள் இருந்திருக்கலாம், தேவையில்லாத வம்பு வழக்குல போயிட்டீங்க, கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாட்டிருக்கலாம். ராகு செஞ்சிருப்பாரு, உண்மையா இல்லையா நீங்க கமெண்ட்ல போடுங்க. அப்ப இதுல இருந்து நாங்க எப்படி சாமி வெளிவரது, இதுல இருந்து நாங்க எப்படி சாமி இதெல்லாம் எங்களால வெளிவர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மிதுன ராசி என்பவர்களை இந்த ஜனவரி மாதத்திலிருந்து படிப்படியாக அந்த மாதிரி சிரமங்களிலிருந்து நீங்க வெளிவரலாம். அது மாதிரி வெளிவரக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் ஆரம்பமாக அமைகிறது. அப்ப கடந்த காலங்களில் இருந்து வந்த சிரமங்கள், வேலை வாய்ப்புல இருந்து வந்த சிரமங்கள், தொழில இருந்து வந்த சிரமங்கள், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலையில இருந்து வந்த எதிரி, மறைமுக எதிரிகள், இதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல மன பயம் இருக்குமே ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெய் வாராகி, வாராகி அம்பாளர்களா வழிபாடு செய்யுங்க, கால பைரவ பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மிதுன ராசிக்கு இதுதான் பிராயச்சித்தமாக அமையும். கால பைரவ பெருமானையும் ஸ்ரீ ஸ்ரீ அம்பாள் வாராகியும் வழிபாடு செய்வீர்களே ஆனால் அந்த மன பயம் விலகும்.
அப்போ வேலை வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே கடந்த காலங்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு பிரகாசமான காலமாக அமைந்திருக்காது. ஆனாலும் இப்பொழுது வருகின்ற காலம் நல்ல சிறப்பான காலமாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. ஏன்னா அரசியலை பொறுத்தவரையிலும் இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் மிதுன ராசிக்கு மிக மிக முக்கியமான காலமாக அமைகிறது. நீங்க இத்தனை நாளா எந்த பொறுப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது. சாமி எனக்கு சீட்டு கிடைக்குமா சாமி, நான் வந்து முதலீடு பண்ணலாமா, பணம் கட்டலாமா சாமி அப்படின்னு கேட்டா தாராளமா கட்டுங்க. ஆனால் சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் செலவு பண்ணலாமா சாமிங்கிறத மட்டும் உங்க ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். அதை முன்கூட்டியே பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு மிதுன ராசி அன்பர்களே. அப்ப அரசியலை பொறுத்தவரையில உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, பொறுப்புகள் வந்து சேர வேண்டியது இருக்கு, அல்லது அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவங்களோட உங்களுக்கு தொடர்புகள் நட்புறவுகள் அதிகரிக்கும். அது மூலமா வேலை வாய்ப்பு, அது மூலமா வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, பில்டர் சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கு கூட தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த உங்க தொழில இருந்து வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. அடுத்ததாக சொன்னாக்கா சினிமா துறை, சினிமா துறையை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலமாகவே நிறைய தடைகள் இருந்து வருகிறது. எக்கச்சக்கமான தடைகள், மாற்றங்கள், மறைமுகமான எதிரிகள், அதாவது வேலை வாய்ப்புக்கு என்ன சொல்லணும் அது அப்படியே இங்க உங்களுக்கு பொருந்தும். சினிமா துறையை பொறுத்தவரை தேவையில்லாத மறைமுகம், நீங்க யார ரொம்ப இவங்க தான் நமக்கு நன்மை செய்வாங்க, இவங்க தான் நமக்கு உண்மையா இருப்பாங்கன்னு யார நீங்க நினைக்கிறீங்க, கடைசியில் அவங்களே உங்களுக்கு மறைமுகமா ஒரு விஷயத்தை செய்திருப்பார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி என்பர்களே அந்த எதிரிகளிலெல்லாம் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமே ஆனால் பிரத்யங்கராதேவி வழிபாடு மிகவும் உங்களுக்கு சிறப்பை தரும். பிரத்யங்கராதேவி வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். உங்களுக்கு ஒரு கவசம் தேவை, உங்களுக்கு ஒரு வேலி, ஒரு காம்பவுண்டா இருக்கணும். யாரு அந்த பிரத்யங்கரா அம்பா வந்து உங்களுக்கு ஒரு வேலியாக இருப்பார்கள். இது எல்லாருக்குமே பொருந்துமா சாமின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அப்போ இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபாட்டுக்குரிய மாதமாக உங்களுக்கு அமைகிறது. உரிய பிராயச்சித்தங்கள், உரிய பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். எந்த எந்த தினத்துல நம்ம அந்த கோவிலுக்கு போனோம், என்னைக்கு வழிபாடு செய்யணும், எந்த முறையில வழிபாடு செய்யணும் என்பதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்து செய்வீர்களே. ஆனால் சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து தை பிறந்தா உங்களுக்கு வழி பிறக்கும், நல்ல எதிர்காலம் அமையும். அதே போல அடுத்ததா சொல்லணும்னு சொன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பஸ்தான். இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இந்த மாதம் அமைகிறது. ஏன்னா மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே ஏற்கனவே நிறைய சிரமங்களை அவங்க பார்த்துருப்பாங்க. கடந்த இந்த ராகு இருந்தப்போ எக்கச்சக்கமான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். ரொம்ப ஒற்றுமையா இருந்தார், ரொம்ப நாங்க 10 வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணோம் சாமி, ஆனா கல்யாணம் பண்ண 4 மாசத்துல பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள்லாம் கூட என்னிடத்திலே இருக்கிறார்கள். 10 வருஷமா காதலிச்சோம், அவர் இப்ப பேசவே மாட்டேங்கிறார் சாமின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி சிரமங்கள் எதனால வந்ததுன்னா அதுதான் ராகு கேதுவால வந்த சிரமங்கள். இதெல்லாம் மிதுன ராசிக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இதுவரையும் யாரும் வெளியிலே கொண்டு வரல. அப்ப இந்த கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிறைவை தரக்கூடிய, ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்துல இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த அத்தனை முக்கூட்டு கிரகங்கள்லே சொல்லணும், 3 பாவிகள் உட்கார்ந்து வந்தாங்க. 3 பாவிகள் யாராருங்க, குரு, சனி, கேது. என்ன சாமி நீங்க குருவுக்கே பாவின்னு சொல்றீங்களே, அவர் இயற்கை சுபர் அல்லவா அப்படின்னு சொல்வீர்களே. ஆனால் குரு பகவான் உங்களுக்கு பாதகராக அமைகிறார். நல்லவர் தான் குருவை பொறுத்தவரை இயற்கை சுபர், ஆனா ஜாதகத்தை பொறுத்தவரையில கட்டத்தை பொறுத்தவரையில 8 விதமான லக்னத்திற்கு ஏறக்குரிய 8 லக்னத்திற்கு அவர் அசுபராக மாறிவிடுகிறார். மிதுன ராசியோ மிதுன லக்னமோ உங்களுக்கு பாதகாதிபதி யாருன்னு கேட்டா குரு தான். அப்போ 3 கிரகங்கள் முக்கூடு கிரகங்களை போக போல சனி, குரு, கேது இந்த 3 கிரகங்கள் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக அங்கே உட்கார்ந்து 7ஆம் இடத்துல உட்கார்ந்து கணவன் மனைவி ஒற்றுமை ஸ்தானத்துல படாத பாடுபடுத்திருக்கும். அதனால வந்த வேற்றுமைகள் எல்லாம் விலகி, அந்த மன வேற்றுமைகள் விலகி மீண்டும் மகிழ்ச்சியான இல்லறத்தை நீங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து வாடக்கூடிய, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு தருகிறது மிதுன ராசி அன்பர்களே.
அப்படின்னா நாங்க சேர்ந்துருவோமா சாமி, எங்களுக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். அதே போலதான் குழந்தை பாக்கியம், திருமண யோகம், இந்த இரண்டு விஷயமுமே மிதுன ராசிக்கு இந்த வருடம் முழுவதுமே இருக்கு. இது மாசம் மாசம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா திருமண யோகத்தை பொறுத்தவரையில் ஏழாம் இடத்துல இருந்து வந்த எத்தனை பிரச்சனைகளும் விலகி இருக்கிறது. அதே போல அஞ்சாம் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு விலகி இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம், திருமண யோகம், மறுமணம், இந்த மூன்று விஷயங்களும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கின்றது. தடைப்பட்ட திருமணங்கள், நீண்ட அதாவது பேசி முடிச்சு கிட்ட முடிக்கிற மாதிரி போயிட்டு நின்று போன திருமணங்கள், நிச்சயமாய் நின்று போன திருமணங்கள்லாம் இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் கூட நம்ம பரிகாரம் பிராய்ச்சித்தங்களா சொல்லி உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தடைப்பட்ட திருமணங்கள், அந்த மாதிரி விடுபட்ட திருமணங்கள்லாம் கூட மீண்டும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல மறுமணம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனா இந்த இரண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு முன்னதாக முதல் கல்யாணம் ஏன் தோல்வி அடைஞ்சது, ஏன் பிரிவு வந்தது, அந்த அது எந்த கிரகம் அதுக்கு காரணமா இருந்ததுன்னு பார்த்து அதுக்கு தேவையான பரிகாரங்களை பிராயச்சித்தங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இரண்டாவது திருமணம் செய்வது தான் சிறப்பானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ஜனவரி மாதம் மிதுன ராசிக்கு சிறப்பானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன், ஸ்ரீ ஸ்ரீ வாராகி சுவாமிகள். நன்றி, நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.